நாகூர் மஸ்தான் மஸ்தான், எங்கள் நாகூர் மஸ்தான். டிங்கு டிங்கு நைனா என் கதையை கேளு நீ, டிங்கு டிங்கு நைனா என் பாட்டை கேளு, டிங்கு டிங்கு நைனா என் கதையை கேளு நீ, டிங்கு டிங்கு நைனா என் பாட்டை கேளு. ஹலோ வணக்கம், நான் ஆக்டர் லிஜீஷ். 6ஆம் தேதி வர 6ஆம் தேதி சனிக்கிழமை சிஎஸ்ஏ பெயின் ஸ்கூல் கீழ்ப்பாக்கத்தில் சங்கம் தியேட்டர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாற்று இசை இணைவு நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாம் அதுக்கு வாங்க. அது என்ன வரலாற்று இசைன்னு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது, உலகத்திலே ஒரு பண்பாட்டு இசையும் ஒரு கலாச்சார இசையும் உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கிற வேர்ல்டு மியூசிக்கும் அப்புறம் ஒரு கல்ச்சுரல் மியூசிக்கும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட், ஒரு கான்செப்ட் இது. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து சென்னை, வட சென்னையில் வந்து மிக பயங்கர ஃபேமஸாக இருக்கிறது வந்து கானா. அது வந்து எந்த காலத்துலேயும் எப்போவுமே அதை வந்து நம்ம மறக்கவே முடியாது. சென்னைனா எடுத்த உடனே மெரினா பீச்னா கானா அடுத்து வந்துடும், அது சொல்லவே ஒரு மறக்க முடியாத ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ அந்த கானாவும் இப்போ தமிழ் ரேப்பர்ஸ் நம்ம ஊரில் நிறைய அதிக பேர் ஆகிட்டாங்க. ஸோ சினிமாவிலே வராமலே ஊர் ஃபுல்லாக அவ்வளோ ரேப்பர்ஸ் ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி அப்புறம் ராக் பேண்ட் இண்டிவிஜுவலாக வந்து பயங்கரமாக வாசிக்கிற திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு டீம் ஆக்கினா எப்படி இருக்கும், அந்த டீமுக்கு பேர் தான் த கேஷ்லெஸ் கலெக்டிவ். இதை வந்து நீலம் பண்பாட்டு மையமும் அப்புறம் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டு வந்து இண்டிக் மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் பேண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 6th அன்னைக்கு கீழ்ப்பாக்கத்தில் இருக்க சிஎஸ்ஏ பெயின் ஸ்கூலில் ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கான்சர்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லோரும் வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க பாட போகிற எந்த பாடலும் வந்து சினிமாவில் வராத பாடல், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சொந்தமான வரிகள், சொந்தமான மியூசிக் கம்போசிஷன் எல்லாமே வந்து இவங்களாக வந்து இந்த ஒரு 50 டேஸில் ரிஹர்சல் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு ரிஹர்சல்லே. ஸோ அந்த கிரவுண்டில் ஓப்பன் ஸ்டேஜில் அது கேட்கும்போது ஒரு சில பாடல்கள்லாம் எனக்கு வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி சிலுத்துருச்சு, அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான வரிகளாக இருந்துச்சு, ஆழமான வரிகளாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை கேட்டு அதை உணரணும், சந்தோஷமாக எல்லாருமே என்ஜாயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாக நான் எல்லோரையும் வரவேற்கிறேன். நன்றி.